நகராட்சியில் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உயரதிகாரி மீது புகார் அளித்தும் கடந்த இரண்டு மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஆனால் பாலியல் தொந்தரவு அளித்த உயரதிகாரிக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது எப்படி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நடந்தது என்ன? சென்னை மாநகராட்சியின் ஆறாவது மண்டலமான திருவிக்க நகரில் நாராயணன் என்பவர் உதவி ஆணையராக பணியாற்றி வந்தார். அதே அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வந்த ஒரு பெண்ணுக்கு அவர் பாலியல் ரீதியாக பல தொந்தரவுகளை அளித்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தான் அணிந்து வரும் உடைகள் பற்றி வெளிப்படையாக விமர்சனம் செய்துள்ளார் நாராயணன் என புகார் கூறியுள்ளார் அந்த பெண். ஒரு கட்டத்தில் தன்னை பலர் முன்னிலையில் திட்டியதாக குற்றம் சாட்டியுள்ள அந்த பெண் அந்த ஆடியோவையும் வெளியிட்டுள்ளார். இது மட்டுமின்றி ஆபாச படங்களை செல்போனில் வைத்துக் கொண்டு அந்த செல்போனை தன்னிடம் கொடுப்பது உள்ளிட்ட பல தொந்தரவுகளையும் அவர் செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் அந்த பெண். இப்ப நம்ம வந்து இப்போ டென்ஷன்ல திட்டுவாங்க அந்த மாதிரியான இதுங்களா, இல்லாட்டி பாலியல் ரீதியாவே செக்ஸ் டார்ச்சர் மாதிரியே பேசுறாரு அந்த மாதிரி சொல்லுங்களா? அவர் அந்த மாதிரியே பேசுவாருங்க சார். அவர் அந்த மாதிரி பேசுவாரு. அவங்க ரூம்குள்ள போனானா கைய பூச்சி கிள்ளுவாரு. இந்த வேலை என்ன செய்வாரு? நான் அதை எதிர்த்து கேட்டேன் சார், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க சார், நான் நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்க பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரோட 0006 நம்பரை வந்து நீங்க அவரு இருந்து அவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போறதுக்கு முன்னாடில இருந்து நீங்க வந்து சைபர் கிரைம்ல போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த கூகுள்ல அவர் என்ன நான் பண்ணிருக்காதனா பாத்துட்டு அசிங்கமா என் கையில போனை கொடுப்பாரு. அதை நான் ரெண்டு மூணு பேர்கிட்டே நான் காமிச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இவ்வளவு வேலை அவர் பண்ணும் போது நான் என்னங்க சார் பண்ண முடியும்? கடந்த June 15 முதல் தினசரி நாராயணனின் தொந்தரவு அதிகரிக்கவே செயற் பொறியாளர் மற்றும் மூத்த மேலாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தார். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் போகவே சென்னை ஆணையாளரிடம் June 30 புகார் அளித்தார். அதன்பின் அவர் வேலைக்கு சென்றபோது பணியில் இருந்து நீக்கப்பட்டதாக அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கிடையே நாராயணனுக்கு ஆவடி மாநகராட்சி ஆணையராகவே பதவி உயர்வு வழங்கப்பட்டது. தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நடவடிக்கை கோரி சென்னை மாநகராட்சிக்கு பலமுறை அலைந்தும் அவருக்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை என்கிறார். சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியும் தற்போதைய ஆவடி ஆணையருமான நாராயணனிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரியவில்லை என்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண். இந்த புகார் குறித்து நாராயணனிடம் கேட்டபோது உண்மைக்கு மாறானது என்று மறுப்பு தெரிவித்தார். நம்ம வந்து வேலைக்கு வராம இருந்தாங்க, வேலையை விட்டு நிறுத்திட்டேன், வேற ஒண்ணு எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு கிடைக்கல, முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஓ சரிங்க சார். சார் இப்போ உங்களுடைய ஆடியோன்னு சொல்லி அவங்க சில ஆடியோக்கள் கொடுத்திருக்காங்க, அது ஒண்ணும் இல்லையா? அந்த மாதிரி அதுதான் கேட்டு ஃபுல்லா கேட்டுட்டு சொல்றேன். ஓ சரி, வந்து கேட்டுட்டு சொல்ல முடியும். முற்றிலும் புறம்பானது? ஆமா, முற்றிலும் புறம்பானது. ஏன்னா அது மாதிரி அந்த அம்மா நம்பரே நான் பண்ணது கிடையாது, என் போன்ல இருந்து நான் பேசுறதும் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் பணி கிடைக்குமா? குற்றச்சாட்டு முழுமையாக விசாரிக்கப்படுமா?